ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நவீன், இது நவீன் ப்ளாக். ஸோ நீ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து லோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லாக்டவுன் போட்டனால வந்து மொட்டை மாட்டில் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஐடியா வந்துச்சு, கேமரா எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், வாக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 3800 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப்பிங் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை சேலஞ்ச் எடுத்துட்டு நீங்களும் பண்ணுங்கள். ஸோ 1000 ஸ்கிப்பிங் எவ்வளோ நேரத்தில் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புகிறதா வந்து அனுப்பலாம் நீங்கள். ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போலாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு வந்தேன் ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு. ஸோ மறக்காமல் ஸ்கிப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதான்னு. ஸோ குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்டென்ட் உள்ளே போயிடலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எப்படி நம்ம வந்து சீப்பாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் ஸ்டே டியூன்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அம்சங்களா, இது நம்ம நார்மல் செட்டப் இல்லையே. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வியட்நாம் வந்து ஒரு சீப்பஸ்ட் கண்ட்ரி. ஸோ அங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் நேச்சுரல் பிளேசஸ் அங்கே வந்து நிறைய ட்ராவலர்ஸ்க்கான பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு மெயினான கண்ட்ரியாக வியட்நாமாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரியோட கரன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாய் வந்து 316000 டாங் வருது. ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து ரூம்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 ருபீஸ்லேருந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து ஃபுட்டு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா கூட 500-800 தான் வந்துகிட்டு இருக்கு. தென் வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இல்லை கிராப் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது போல். ஸோ அதில் மூலியமாக நம்ம போய்க்கலாம். அண்ட் வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து வீசா எடுக்கிறது ஒன்றும் பெரிய ப்ராசஸே கிடையாது. நம்ம ஆனரேவில் போயிட்டே வீசா எடுத்துக்கலாம் இமிக்ரேஷன் அங்கேயே. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ செகண்டாக என்ன கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ தாய்லாந்து எதுக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும், பார்ட்டி, பீச், அப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் தாய்லாந்து. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து தாய்லாந்துக்கு எப்படி இது வந்து சீப்பஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வைசாக்லேருந்து மண்டே அண்ட் சாட்டர்டே நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 3500 ருபீஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்குது. கரன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து 430 baht அப்படின்ற இதில் வந்து இருக்குது. தென் வந்து இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாஸ்தினால நம்மளுக்கு வந்து ஃபுட்டுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்ச்சரல் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு பட்ஜெட்லேயும் வந்த மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து அங்கே பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, அண்ட் மெட்ரோ ரயில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட்லேயும் வந்துடும். தென் வந்து ரூம்ஸ் வந்து இங்கே 300 ருபீஸ்லேருந்து ஹாஸ்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஊரோட வீசா ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் அரைவல் தான், 6 மந்த்ஸ் வந்து வேலிடேஷன் இருக்கணும் நம்ம பாஸ்போர்ட்டு. தென் வந்து நம்மளோட ஃபோட்டோகிராஃப், அதாவது ஃபோட்டோ வச்சுருக்கணும் நம்ம. அண்ட் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணிருக்கணும், 15 டேஸ்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணிருக்கணும். இதெல்லாம் காமிச்சாலே நம்மளுக்கு வந்து வீசா ஈஸியாக கிடச்சிடும் அந்த ஊரில். ஸோ தேர்டாக நம்ம லிஸ்ட்டில் என்ன கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்போடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்போடியாவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், தென் வந்து நேச்சுரல் பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த ஊர் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு கண்ட்ரி ஏஷியாவில். தென் இந்த ஊரோட 1000 ருபீஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000 ரீல் வருது. அண்ட் இங்கே ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த ஊர்லேயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து நிறையவே இருக்கனால வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் இந்த ஊரில். அதே மாதிரி தான் சொன்னால் வேறு கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். ஸோ ரூம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹாஸ்டல் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹாஸ்டல்ஸ் வந்து அரௌண்டு 300 ருபீஸ் 200 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் வந்து என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி லோக்கல் பஸ் இருக்குது, லோக்கல் ட்ரெயின்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நேரம் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்தால் மாதிரியாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து அங்கே புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியாக இருக்கும். தென் வந்து விசா எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். கம்போடியா இ விசா அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு $20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இருந்தாலே நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்போடியாவுக்கு வந்து விசா கிடச்சிரும். ஸோ ஃபோர்த்தாக நம்ம என்ன கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவில் நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பாலி வந்து ஒரு நிறைய ட்ராவலர்ஸ்க்கான பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க பிளேஸ் அது. தென் வந்து இங்கே நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்குது, பீச்சஸ் நிறைய இருக்குது, ஸோ பார்ட்டி பிளேசஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியில் கரன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் வந்து 196,000 ருபீஸ் வருது, ரூபாயாக வருது. அதாவது அந்த ஊர் கரன்சி வந்து ₹1. தென் வந்து இங்கே ஃபுட்டுக்கு வந்து அதே மாதிரி சொல்கிறதுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இங்கே பஸ்ஸு ட்ரெயின்லாம் அவ்வளோ அவைலபிள் கிடையாது. ஸோ நம்ம வந்து ரெண்டல் டேக்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து ஹோட்டல்ஸ் ரூம் ஸ்டேஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான், அரௌண்ட் 300 ருபீஸ் இருந்தாலே நம்ம ஹாஸ்டல்ஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். தென் விசா ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா வந்து ஒரு விசா ஃப்ரீ கண்ட்ரி. அதாவது 30 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த ஊருக்கு வந்து போகிறோம்னா வந்து இங்கே விசா தேவை கிடையாது. ஸோ நம்ம விசாலாம் ஜாலியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அந்த ஊரை. ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா. ஸோ நிறைய பேருக்கு அந்த ட்ரீமாகவே இருக்கும், எனக்கு சிங்கப்பூர் மலேசியா போகணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் நானும் அதில் ஒரு ஆள் தான். ஸோ இந்த கண்ட்ரி வந்து ஒரு சீப்பஸ்ட் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஸோ நிறைய பீச்சஸ் இருக்குது, அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நிறைய இருக்குது. அந்த அந்த வந்து நம்மளோட ஃபேமஸ் முருகன் கோயில் வந்து அங்கே மலேசியாவில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதை இந்த ஊரோட கரன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் வந்து 56.69 ரிங்கெட் வருது. ஸோ அந்த ஊர் கரன்சியோட பேர் வந்து ரிங்கெட். அண்ட் வந்து இங்கே ஃபுட்டு வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு இங்கே கிடைக்கும், சைனீஸாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், மெக்சிகோனாக இருக்கட்டும், இந்தியனாக இருக்கட்டும், அதனால பல வகையான ஃபுட்ஸ் கிடைக்கும். நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டான ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரியாக இருக்கும். தென் வந்து இங்கே மெட்ரோ ரயில்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கலாம், அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்ட்ரிக்கு வந்து விசா எடுக்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NTRI அந்த விசா எடுக்கணும்னா 2000 ருபீஸ். நார்மல் இ விசா எடுக்கணும்னா வந்து 3500 ருபீஸ், அதாவது 3 மந்த்ஸ் வேலிடேஷன் ரெண்டுமே. இதுக்கு தேவையான ப்ரூஃப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆனரபிள் கிடையாது. ஸோ இதுக்கு தேவையான ப்ரூஃப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டேட்டா ஆஃப் பர்த்துக்காக பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அங்கே வந்து ஃபோட்டோஸ் கொண்டு போகணும் நம்ம. தென் வந்து அதை ரூம் புக் பண்ணிக்கணும், விசாவில் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து இது இருக்கணும், 6 மந்த்ஸ் வேலிடேஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே நம்ம ஈஸியாக இந்த ஊருக்கு வந்து விசா எடுத்துடலாம். ஸோ லாக்டவுன் முடிஞ்சோடனே இந்த கண்ட்ரிஸ்லாம் யார் யார் போகணும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கிப்பிங் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. மெயில் அனுப்புறதுனால கீழே மெயில் ஐடி கொடுக்குறேன். அதே மாதிரி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கீழே இருக்கும், ஸோ அதில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபன் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாமா? நவீன் வ்ளாக்ஸின் பயணம் தொடரும். நன்றி.